சார் பாலா? ஆஃபீஸர் ஐடியா இருக்கா இல்லையா உங்களுக்கு? சார் டெஃபினெட்லி ஹெல்ப் இதா சார். அடிப்படையே காரணம் கட்டி எவ்வளோ நாள் தான் லீவ் எடுத்துப்பீங்க? உன்னை ஆஃபீஸ் வர பாருங்க, இல்லைனா பேப்பர் போட்டுருங்க. மேனேஜர் பிரஷர், என்னால் தாங்க முடியல சார். வரேன் சார், வர பாருங்க. மறுபடியும் வந்துட்டியா? சொல்லு என்ன உனக்கு? பாதியில பாதியில விட்டு ஓடி போயிடுற? நீயா தானே வந்த? அப்புறம் என்ன? அந்த ஒரு விஷயம்தான் பாலா நான் பண்ண தப்பே. நான் உன்னை தேடி வந்திருக்க கூடாது. வந்தேன், இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. என்ன அனுபவிச்சுட்ட? வாழ்க்கைக்கு முக்கியமானது மூணு விஷயம், குடும்பம், காதலி, அப்புறம் நம்ப. நான் இது மூணுத்தையும் எழுந்துட்டு உனக்காகவும் வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவும் வந்து நின்னா நீ ஓடி 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 போற. என்னமா இங்க நின்றுட்டு இருக்க? உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது? ப்ளீஸ் ஸ்டாப் டிஸ்டர்பிங் மை டாட்டர். Get lost! ஐயோ அம்மா, இங்கிலீஷ் புத்தகமே தெரியாம தான் கேக்குறேன். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? டேய், திவ்யா என்கிட்ட உங்க அப்பா சின்ன வயசுல இறந்ததா என்கிட்ட சொல்லியிருக்கா? தெரிஞ்சுக்கணும் தான் கேக்குறேன். உங்க பொண்ணு அப்பா இல்லாம நிம்மதியா வளர்த்தீங்களா நீங்க? இதோ மௌனமே பதில். அதே தப்ப திரும்ப நடந்துடக்கூடாதுன்னு தான் வந்து நிக்கிறேன். வா திவ்யா. பாலா, நானே என் பழைய திவ்யாவை தொலைச்சிட்டேன் உன்னால. நானே நான் அங்க எங்க எங்கன்னு தேடி தோ இதுல மாட்டிக்கிட்டேன். Nowadays I'm not having a peace of mind at all. உன் கூட உன் பக்கத்துல இருந்தா வச்சு சந்தோஷமா இருப்பேன்னு பார்த்தேன். ஆனா நீ என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட ரீசனா வச்சுட்டு வல்ல வல்ல நெகர்ற. And don't ever have a thought about our marriage plan. I'm not at all interested about that. நீ போலாம் பாலா. டேய் சொல்லிட்டால பண்ண வேண்டாம், இங்க நிக்காத, போயிடு. ஓஹோ அப்பா, வேற லெவல். நீ வா. ஹேய், நம்ம உள்ள போலாம் வா. ரொம்ப மெச்சூர்டா பேசதா நினைப்பா தேவியா உனக்கு? லவ்ல இருக்கும்போது தப்பு பண்ணலாமா பாலா அப்படின்னு யாரு கேட்டது? முடிவா என்ன? எனக்கு நீ வேணும். நீ வர வரைக்கும் தான் வாசல்ல தான் உட்கார போறேன். சாரி. ஒரு கால நீ ஏன் உடைச்சிட்டு வந்த? இன்னொரு கால அவனா உடைப்பான். போ, என்னமோ பண்ணி தொலைங்க. எல்லாம் என் தலை எழுத்து. சார் 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 சார், 1 month பாலா ஹாஸ்பிட்டல்லயே இருக்கான். அவனுக்கு என்ன ஆச்சு, என்ன நிலவரம் எதுவுமே சொல்லல. பாலாவோட ஃப்ரெண்ட் இல்ல? ஆமா சார், க்ளோஸ் ஃப்ரெண்ட். ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. பாலா பிரெயின் இன்ஜூரியில இருந்து பொழைச்சிட்டதே பெரிய விஷயம். முன்னாடி விட இப்பெல்லாம் நல்ல மூமெண்ட்ஸ் இருக்கு. பட் ஒரே ஒரு காசா இருக்கு. என்ன சார்?
அவர் தலையில பயங்கரமா அடிபட்டதுனால பழைய நினைவுகள் எதுவுமே ஞாபகத்துல இல்ல. போஸ்ட் ட்ராமாட்டிக் அம்னீசியா. எஸ், அவரை நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தென் பழசை எதையுமே ஞாபகப்படுத்தாதீங்க. இன்ஃபேக்ட் அவர் என்ன ரீசனால சூசைட் அட்டம் பண்ணாருங்கிறத கூட சொல்ல வேணாம். அகைன் சூசைட் பண்ண இன்னொரு தடவை முடிவெடுத்தாருன்னா ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சார், அவனுக்கு எதுவுமே தெரியாம நாங்க பாத்துக்கிறோம். அவரோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வந்து கலெக்ட் பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. சரி சார். சார், பழைய விஷயங்கள் அவனுக்கா ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன சார் பண்றது? மேக்சிமம் வர பாசிபிள் இல்ல. அப்படியே வந்துட்டாலும் இன்னும் அவரை நல்லா பாத்துக்கணும். ஓகே சார். என்னடா சொல்ற? ஆமாண்டா மச்சான். என்ன சொல்றீங்க? அப்ப நம்ம எல்லாம் அண்ணன் ஞாபகத்துல இருக்க மாட்டோமா? ஏய், நீ எதுக்கு பழுவுற? நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கோம்? நம்ம ஞாபகப்படுத்துவோம். அல்லாத சார், நீயா? நான் இருக்கேன். டேய், இவன் வேற. ஆ மச்சான், டீனா அவர் ரகு கொண்டதா கண்டுபிடிச்சாங்கல்ல, அவன் சைட்ல கேஸ் ஆர் அளவுக்கு எவிடன்ஸ் இல்லாதனால டெயில வெளில வந்துட்டான்டா. காசு இருந்தா என்ன வேணா பண்ணுவானுங்க போல. சரி, அப்ப அண்ணன் ஹாஸ்பிட்டல் இருந்து கூட்டிட்டு வந்துடலாம்ல. ஆனா முக்கியமான ஒரு விஷயம், பாலா கிட்ட பழச மட்டும் பேசியதை ஞாபகப்படுத்திடாதீங்க. பிறந்தது குத்தமா, வளர்ந்தது குத்தமா, கடல் கடந்து வந்து இங்க படுற கஷ்டம்தான் மிச்சமா. பிறந்தது குத்தமா, வளர்ந்தது குத்தமா, கடல் கடந்து வந்து இங்க படுற கஷ்டம்தான் மிச்சமா. யார குத்தம் சொல்ல, எனக்கு நானே புத்தி சொல்ல. யார குத்தம் சொல்ல, எனக்கு நானே புத்தி சொல்ல. ஒரு டவுட்டு கிளாரிஃபை செஸ்தாவா? சொல்லு. உன் அண்ணனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சு, அதே மாதிரி நம்ம லவ் மேட்டரும் மறந்து போயிருக்கோம்ல. உன்னை எனக்காச்சும் நான் செருப்பால் அடிச்சிருக்கனா? இல்லை. பண்ண வச்சிடாத, அமைதியா இரு. பண்ணக்கூடியால் தாயா? கண்டிப்பா பண்ணுவாயா? காதல் வந்தாலே பாத்தீங்களா அத்தை, கல்யாணத்துக்கு முன்னாடியே. காலேஜ் செகண்ட் இயர் மெடிக்கல் லீவ் மூலமாக எக்ஸாம் எழுதி மட்டும் பாஸ் பண்ணோம். 8 மாதம் நரகமாக போச்சுன்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் எங்கள் அப்பாவோடையும் தங்கியிருந்தேன். உடம்பு சரியானதுக்கப்புறம் 3rd இயர் காலேஜ் போக ஆரம்பித்தேன். என் வாழ்க்கையில் இன்னொரு பொண்ணும் வந்தான். அவள் பேர் தான் திவ்யா. ஒரு டாம் அண்ட் ஜெரி ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம். அவ கூட சண்டை போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னவோ தெரில, அவன் கூட இருந்தால் நல்லா இருக்கும்னு எதுவும் தோணுச்சு. ஸோ லைட்டாக இம்ப்ரெஸும் பண்ணேன். உன்னை எவ்வளோ நம்பன தெரியுமா குமரா? நானு என்ன பத்து மணிக்கு எனக்கு குட் நைட் சொல்லிட்டு போயிட்டு நீங்க ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அவங்க கிட்ட பேசுவீங்களோ? அத்தாடி, அப்படி ஒப்பிக்கிறவளே என்ன? அவளே எனக்கு எல்லா ஸ்கிரீன்ஷாட்டும் அனுப்பிட்டா. காட்டட்டா? ஐயோ, மூஞ்சே தெரியாம ரெண்டு பேரும் மாறி மாறி டிரஸ் அவுத்த காட்டிட்டு இருக்கீங்க. அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு?
அது நான் தான் முடிவே பண்ணிட்டியா திவ்யா? அவ்வளவுதான் இல்ல, என்ன புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் இல்ல. என்ன திவ்யா நீ எப்படி பேசுவ, என்ன வார்த்தைக்கு அப்புறம் எந்த எமோஜி அனுப்புவேன் வரைக்கும் எனக்கு நல்லா தெரியும். நடிக்காத. சரி சரி சரி, ஓகே, I have to accept myself. அந்த ஃபேக்க கூட வந்து நீ தான் யூஸ் பண்ணிட்டு இருக்க. குமரா, இவ்ளோ கேவலமா சின்ன பசங்க கூட சமாளிக்காத. நான் டைரக்டாவே சொல்லிடுறேன், இன்னிமே என் லைஃப்ல உன்ன மாதிரி ஒருத்தவ இல்ல. What is this? என்ன பேசிட்டு இருக்க திவ்யா? உன்கிட்ட தான்டா பேசிட்டு இருக்கேன். என்ன நீ வேணடா மயிரனு பேசிட்டு இருக்க? திவ்யா திவ்யா நில்லு, திவ்யா நில்லுன்னு சொல்றேன். திவ்யா திவ்யா, ஏதோ வைஸ் கோலால பண்ணிட்டா அதுக்கு பிரேக்அப் னா ஆகிடுமா? Here after I will be loyal to one and only you Divya. Please give me one chance. Please. Just give me one chance. Please. Ama. Understood ah. Divya. 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 எவ்ளோ ஏதோ சொல்லிட்டானே நம்போன விட்டு போறல, போ. போ. கஷ்டப்படுவ போ. என்னடா புள்ளிச்சா? எதையும் சொல்ல மாட்டேன்னு எல்லா ஸ்கிரீன்ஷாட்டையும் அனுப்பிச்சாடா. நல்ல வேலை நீ சொன்னு நானும் மெசேஜ் பண்ணேன், இன்னும் பார்க்கல, அதுக்குள்ளே டெலிட் பண்ணிட்டேன். திவ்யா ஒரு கை பார்க்கணும்னு நினச்சேன், மிஸ் ஆயிடுச்சு. அதான்டா லவ் பண்ணுற மாதிரி இன்னும் நல்லா கற்றுக்கணுண்டா. இட்ஸ் ஓகே, இவெல்லாம் என்ன சந்தியா இருக்கால. பார்த்துக்கலாம். திருந்த மாட்ட. ஹலோ. ஹே, ஹாய். நீ தான் அந்த மாஸ்க் போட்ட ஆளுன்னு சொல்லிருக்கலாம். நான் உன்கிட்ட ஸ்ட்ரைட்டாவே சாரி சொல்லிருப்பேன். இல்ல, சும்மா ஒரு கெத்த மெயின்டைன் பண்ணிக்கதா. ஷால் வி பி ஃப்ரெண்ட்ஸ்? வை நாட். மந்திர கண்ணிலே காதல் மின்னதே, புன்னகை ஓவியம் நீயே, பின்னலை காட்சிகள் முன்னே தோன்றதே. ரெண்டு பேருக்குள்ள ஆரம்பிச்ச நட்பு நாட்கள் போக போக அதுவாகவே காதலா மாற ஆரம்பிச்சது. காலை நேர தூரல் பொழிவும் நீயே, சாலையும் வளைவும் நீயே, உள்ளம் போகும் சில்ல பயணம் நீதானே, தாவுகின்ற புள்ளிமானின் மேலே, பாயுகின்ற வெயில் கீற்று போலே, நெஞ்சின் மீது நெஞ்சின் மீது வந்தாயேபம் நினைத்தவன் நீ. நிறைய தடவை யாருமே இல்லாத நான் ஒரு அனாத தானன்னு நினைச்சது உண்டு. அப்போ எனக்குன்னு தோளுக்கு தோளா இருந்தது திவ்யா மட்டும்தான். வர சொல்றா போய் சும்மா கேட்டுன்னு இருப்போம். டேய் வாடா.
என்ன தவளை தகுப்புது பத்தியா? அதானே மச்சான். டேய் என்ன வா போலாம் கூலிங்காவது சரக்கு. டேய் அங்க பாருங்கடா அவன் அந்த திவ்யா கூட எவ்வளவு நம்ம கட்டல போட்டுக்கான்னு பார்த்த மாட்டற. அவன பார்த்தாங்கறா உடு அவனா சந்தோஷமா இருக்கான். இன்னைக்கு சரக்கடிக்க வச்சுட்டு இன்னைக்கு என்ன கதைன்னு சொல்லிட்டு அவன் வாயாலேயே அவங்ககிட்ட இருந்து போட்டுவாங்க. கரடி தலைவா எனக்கு என்னமோ இது லவ் மாதிரி தெரியலடா. வேற எப்படியே ஏய் அவன் கவனிச்சது அவள்தான். ரெண்டு பேரும் முக்கியமான விஷயம் சரக்கு போட்டு யாரும் முக்கியமா டீனாவை பத்தி அவன்கிட்ட பேசிடாதீங்க. டேய் ஓட்டடப்பா மெயினா உன்கிட்ட சொல்றேன். செய்து நீ சொன்ன கரெக்ட்டா பாத்து. ஓகே போலாமா? போலாம் போலாம் போலாம். மச்சான் சூர்யா, ஒரு பொண்ணு லைஃப்ல வருதுன்னா, அதாவது கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் உனக்கு இருக்கு? என்னன்னா எனக்கு வரப்போறவ ஏமாந்துருக்க கூடாது. ஐ மீன் ஷி ஷுட் பி ஃப்ரெஷ் டு மீ. இதே அந்த பொண்ணு நினைச்சா ஐயோ வாரா. டேய் எனக்கு வரப்போறவங்க நான் உண்மையாதான்டா இருப்பேன். ஆடு வழிக்கு வந்துருச்சு. மச்சான் டீனா அப்ப சார் யார் லவ் பண்ணி சொன்ன தெரிஞ்சுப்போம்ல கூத்து ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா ஒண்ணும் இல்லையா, ஃபியூச்சர்ல கண்டிப்பா தெரிய வரும் தெரிவிக்கிறேன். பாலா கண்டிப்பா அந்த பொண்ணை லவ் பண்ணதுக்கு நீ ப்ரௌடா தாண்டா ஃபீல் பண்ணுவ. மச்சான் பாலா கொஞ்சம் சரு குத்த. எனக்கு சரு ஊத்திதான், எனக்கு எதிர ஊத்தி கொடுக்குற பைத்திய வேற. அவனை போட்டு வாங்க சொன்னா இவனுங்களே வாய் குத்த மாட்டேறான லூசு. மச்சான் ரோஹித், இந்த ஜெனரேஷன்ல லவ்னா என்னடா உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ? லவ் பண்ணலாமா வேணாமா? நா பட்டி மாட்டாமா அப்படி நினைச்சுக்கோ. ஃபர்ஸ்ட் பிரதர்ன்றது ஃப்ரெண்ட் ஆகும், ஃப்ரெண்டுன்றது பாய் ஃப்ரெண்ட் ஆகும், பாய் ஃப்ரெண்டுன்றது லவ்வர் ஆகும், லவ்வர்ன்றது செக்ஸ்மேட் ஆகும், கடைசியில் ஹஸ்பண்ட் வரைக்கும் போய் பிரேக்கப் தான் ஆகும். கரெக்டா சொல்றேன். சோ சோ இதனால தான் நீ ஆளை மாத்திட்டுன்ற, அதைத்தான் நீ கரெக்ட்னு சொல்ல வர, அதானப்பா? எக்ஸாக்ட்லி. ஆமா ஆமா. ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி நம்ம லைஃப்ல இருக்க வைக்க கூடாதுரா. நம்மளுக்கு பிடிக்கலாம் ரிங்டோன் மாத்தல, அந்த மாதிரி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாத்திட்டு போயிட்டு. இது ஓகே. ஒரு சில பொண்ணுங்களாம் இப்போ பிரேக்கப் ஆச்சுன்னா டக்குன்னு ரோஸ்ட்டும் பண்ணுதுங்க, உடனே இன்னொரு ஆள் கிடச்சோன்னா இன்ஸ்டாவில் போய் போஸ்ட்டும் பண்ணுதுங்க. இவங்களை பற்றி நீ என்ன நினைக்கிற? மச்சான் ஃபஸ்ட்டு ஒருத்தன் கோளாறு கொடுனா தான் பிரேக்கப்பே பண்ணுறாளுங்க, ரெண்டாவதாக ஒருத்தனை பிடிக்கிறாளுங்கன்னா தெளிவாக தாண்டா பிடிப்பாளுங்க. கம்பேரிட்டிவாக அவன் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இருப்பான். அப்படியே இல்லைனாலும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாளுங்கடா. டாட் புரிஞ்சிருக்கும். பாரா என்னடா நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம பசங்க மட்டும் தான். அப்போ இந்த ஜென்ரேஷன் நம்ம சினிமாவை பார்த்து வளர்ந்த மாதிரிலாம் லவ் இல்லையா? அப்படிதானா?
நோ கமெண்ட்ஸ். அப்ப நான் லவ் பண்ணாலும் அவளுகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாத்திடுவாளுங்க. ஏன்னா இந்த ஜென்ரேஷன்ல எதுவுமே தப்பு இல்ல. மாரிகோ எஸ் எதுவுமே தப்பு இல்ல. இந்த ஜென்ரேஷன்ல எதுவுமே தப்பு இல்ல. நானும் மாறிட்டேன். நான் மாறிட்டேன். ஐ வான் டு லெட் யூ ஆல் நோ எ க்ளியர் 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 சப்ஜெக்ட். ஐ அம் நாட் எ வர்ஜின். என்ன சொல்றேன்? ஆமா, மேட்ரு ஃபீலிங் லோட்டு லோசுக்கு எல்லாமே லவ்ல தான் இருக்குன்னு என் சொல்லக்கூடிய தான் சொல்லுச்சு. வித் த வேர்ட் ஆஃப் பெஸ்ட் ஜென்ரேஷன் முடிஞ்சிடுச்சு. பொய் சொல்லாத முடிச்சா. ஐயா முடிச்சா கண்டிப்பா பண்ணிருப்பான் போலயே. நீ சொன்னதெல்லாம் உண்மைதான்டா. இந்த சினிமாவில் வர லவ்லாம் இப்போலாம் சுத்தமாக இல்லைடா. ஐ அடாப்டட் டு திஸ் ஜென்ரேஷன். இந்த செகண்ட்ல ஹார்ட் அட்டாக் வர சார். என்னாச்சு? தப்பு பண்ணலாமா? வேணாமா? ஓ உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ண எடுக்க மாட்டாங்க டி. நான் வேணா வேற யாராச்சும் கூட்டிட்டு வரோம். இல்ல ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? வா வா, நான் உனக்கு தூக்கிக்கிறேன். வா வா. நான் கூட வர மாட்டேன். ஏய், வயித்துல இருக்க குழந்தை முக்கியம் டி. ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நான் இருக்கேன். ஐ வில் பீ வித் யூ. Did I satisfy you?
தம்பி அவளுக்குள்ள பிறந்திருக்குப்பா. கண்ணின் கண்ணாய் கண்ணும் சிம்மி மின்னித்தென்னீ மின்னும் பொன்னே, மனத்தேறும் காட்டும் கோடும் கூட கூட கூட்டும் கூடி மோகங்கள் மெல்லே தேஞ்சோறும் தேனோறும் கொதியுறுந்தே. அழகா கூட வந்து இது நம்ம மெமரபிள் டே. அதான் அதே மாதிரி ஞான அதெல்லாம் கிடையாது. உனக்கு எல்லாம் மாவும் நார்பேன். அம்மா பாரு அம்மா. Hello. நாடாகே